ஐயோ இவனா என்ன தலை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. என்ன தலை என்னை பார்க்கவே மாட்டேன். எனக்கு கண்ணு வலிப்பா. தலை ஒரு 20 ரூபா சேஞ்ச் இருக்குமா? ஏப்பா இது மாதம் கடிச்சு என்கிட்ட காசு இல்லைப்பா. சரி தலை வரேன். தலை வா தலை வரேன். போயிட்டு வா. எப்போ கேட்டாலும் மாதம் கடைசின்னு சொல்கிறான். குடியார பயிலுக்கு இதே வேலையாகி போச்சு. தம்பி 2 டீ போடுப்பா. அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. அண்ணே ஒரு 20 ரூபா மட்டும் இருக்குமாண்ணே? கையில் காசு இல்லைப்பா. கடைக்கு எதோ வாங்க வந்திருக்கீங்க? கூகுள் பே பண்ணுவேன். சரிண்ணே வரண்ணே. கோச் என்ன கோச் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் கோச். என்ன கோச் இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி கிளப்பு பக்கம் கோச்சிங் எடுக்க வரதே இல்லை, என்னாச்சு? நான் வேறு கிளப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஆமாம் கோச். ஆனால் நீங்கள் கார்னரில் ஒரு கிக் அடித்து அது கோல் போனோடனே அப்படி ரொனால்டோ மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவீங்களே, அதுக்கு நான் அடிமை கோச். நான் எப்போ கார்னர் கிக்கு கோல் அடித்து பார்த்துருக்கேன்? நிறைய தடவை கார்னர் கிக் அடித்து கோல் போட்டிருக்கீங்களே இல்லையா? நான் கோல் கீப்பரு. காசு வேணும்னா கேட்க வேண்டியது தானே, இல்லாத பில்டப்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 20 ரூபா மட்டும் கோச் போட்டேன்னா ஒன்று வந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் காசு கொடு காசு கொடு. இந்தா 20 ரூபா. 50 ரூபா இருந்துச்சு. எனக்கு பஸ்ஸுக்கு வேணும். சரி வரேன் வரேன் கோச். ஐபிஎல்லை தவிர எதுவும் பார்க்குறதில்ல, ஒரே அசிங்கமாக போச்சு குமார். பங்காளி சென்னைக்கு வரேன்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு பங்காளி இன்றைக்கி உங்கள் மூலியமாக நிறைவேறுக்குது. எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் ஃபாரின் சரக்கு வாங்காமல் லோக்கல் பாரில் சரக்கு வாங்கினேன். 20 ரூபாய்க்கு எவனும் ஷேர் பண்ண மாட்டானே. ஃபுல்லு பங்காளி பார்க்க பெங்காலியுமே இருக்கான். பங்காளின்றான் அவரு. பங்காளி கூப்பிட்றாப்புல. வணக்கம் பங்காளி. தெரியல தெரியலையா? திருமங்கலம் தானே? ஆமாம். எம்ஜிஆர் நகர் பேச்சியக்கா மகன். எம்ஜிஆர் நகர் பேச்சியக்கா மகன். அட அதை விடுங்க பங்கு. என்ன சரக்கு சாப்பிட வந்தீங்களா? வேற என்ன சன்னிலியா பார்க்க வந்திருக்காங்க. என்னடா வேணும் உனக்கு? இப்போ பங்காளி ஒரு கோட்டை சொல்லுங்களேன். டேய் உன்னை யாருன்னே தெரியன்ற கோட்டை சொல்லுன்ற. என்னை யாரும் தெரில. ஆமா தெரியல. என்ன யாரும் தெரியல. தெரியலடா என்ன யாரும் தெரியல. ஓ காரே சரக்குலன்னு கூட சொல்லு. சொந்தூர்காரனை தெரியாண்டல பக்கால். நீ ஊருக்கு வாயா, உன்னை பகுந்துட்டா மறுவேளை வா. தம்பி 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 இருங்க இருங்க. இந்தாங்க போய் கோட்டை அடிச்சுட்டு போடுங்க. போக 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 போங்க. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மனுஷனா இப்படி இருக்கணும். பங்காளி ஏன் பங்காளி அவன் யாருன்னு தெரியல அவனுக்கு போய் காசு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அட விடுங்க பங்காளி, கட்டிங் அடிச்சதில் மறந்துருப்பீங்க. அட நீங்கள் வேற சென்னையில் உங்களை தவிர வேற யாரையும் தெரியாதுங்கிறேன். அப்புறம் எப்படி உன் ஊர் திருமங்கலங்கிறத கரெக்டாக சொல்கிறான்? அதான் பங்காளி ஒன்றும் புரியல எனக்கு. ஒரு கோட்டை சொல்ல. எதுக்கு இன்னொரு கோட்டை? அடிச்சதெல்லாம் இறங்கிச்சு. ஏய் ஆள் வருதான் பாடுறேன். ஏய் யாருங்களே எடு இந்த புடி இந்தா. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஏர்போர்ட் மாதிரி இருக்குடா. அதான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போறியா? சார் என்னடா கூட்டம்? ஒன்றும் இல்லை சார், வீடு தான் சார். ரோட்டில் என்னடா பண்ணுறீங்க? சும்மா ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் சார். அதெல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பேசுப்போ. இனிமேல் பேசுகிறேன் சார். இது வந்துடுறோமா? பால் பாயிட்டு தானே? வாங்கிட்டு வந்துடுறோமா? வந்துடுறோமா? மச்சான் லாங் ட்ரிங்க் போனா அப்படி இருக்கும். சிட்டிக்குள்ள ஒரே டிராஃபிக்காக இருக்கும். ஏய் நைட்டு 10 மணிக்கு மேலே எப்படா டிராஃபிக் இருக்கும்? மச்சான் நம்மளை மாதிரியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லி பாதி பேர் இந்நேரம் வண்டி எடுத்துகிட்டு லாங் டிரைவ் கிளம்பியிருப்பாங்க. அதால் ஒரு டிராஃபிக்கு. அப்புறமா அந்த ரீல்ஸ் போடுறாங்க பாரு, மிட் நைட் பிரியாணி மிட் நைட் பொங்கல்னு சாப்பிட்டு ரீல்ஸ் போடுவாங்க பார்த்தியா? இதில் சிலர் கண்டதை கண்ட நேரத்தில் சாப்பிட்டு சின்ன வயசுலேயே செத்துடுறாங்க. இவங்களுக்கு ரிப்போஸ்ட் வேறு போடுறாங்க. இவங்களால மிட் நைட்டில் ஒரு டிராஃபிக் தான். சரக்கு அடித்தா தான் கருத்து பேசுவீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டு நான் சரக்கு அடிச்சே ஆகணும். போலாம் 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 போலாம். அதுக்கு இங்கே தான் கீ கொடுப்பேன். நீ வேற ஏன்டா உயிர் எடுக்கிற? போடா இங்காரு. இங்கே எட்டு ஓட்டுக்கிட்டு இருக்கேன். போதையை போட்டால் வீட்டில் இருக்க விட மாட்டீங்களேடா. Bye. A few moments later. என்ன ஆளை காணோம்? என்ன சார் ஆச்சு? மாட்டிக்கிச்சியா? அத கேட்கல சார், என்ன சார் பிரச்சனை? வந்துகிட்டே இருந்த பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஓரமா நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அரை மணி நேரத்துல வந்து பெரிய டைட்டானிக் கப்பல் ஹீரோ ஜாக்குன்னு நினைப்பு இவருக்கு. கையை நீட்டிக்கிட்டே வர அடக்கிட்டு வர வேண்டியதானடா. ஆலயம் மூஞ்சியம் பாரு, அமாவாசைக்கு உடச்ச பூசணிக்க மாதிரி. சார் பாடி ஷேமிங்லாம் பண்ணாங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், சாரி சார். போதையில் இருக்கியா? ஹெல்மெட்டும் இல்லை. பத்திரமா வீடு போய் சேருங்கடா. சரிங்க சார். போடா சொட்ட. என்னது சும்மா இருக்க மாட்டியாடா? ஏன்டா நிறுத்துற வேண்டியா? போதை போட்டா வாய் வச்சு சும்மாடா. ஏன்டா அப்படி உயிர் வாங்கிட்டு? சார் என்ன சார் வண்டி எப்படி நிப்பாட்டிருக்கீங்க? யார் மேல் கை வைக்கிற? சும்மா ஏண்டா உங்களுக்கு? நான் உன்ன மண்டைய பொளக்குறடா. சார் ஏதோ குடி போதில தெரியாம பண்ணிருப்பாங்க சார். எனக்கு கெட்டவத்துல திட்டுனது கூட பரவாயில்ல சார். நான் ஹெல்மெட்ட கழட்டவே இல்ல. ஆனா என்ன சொட்டர் கண்டுபிடிச்சா சார் அவன். சார் 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 சொட்டையின் கால் சொட்டை எறியும், சொட்டைக்கு சொட்டை விட்டு கொடுத்துருப்போங்க சார். நீங்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ தன்மையாக பேசுகிறீங்க. உங்களுக்கோசம் விட்டு போகிறோம் சார். ரொம்ப நன்றி சார், பார்த்து போங்க சார். வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். வண்டியில் குத்துனா உடனே சரி நாலாம் நம்ம வெளியே சுற்றுல வீட்டுக்கு போகிறேன். அந்த கதையே இங்கே நடக்காது. போகிறோம், பிளாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறோம். எனக்கு இறங்கிச்சு, நானும் அடிச்சாகணும். சரி வண்டி எடு சார். ஏய் சாவியை காணோம். சாவி எடுத்தியா? எனக்கு தெரியாதுப்பா. ஏய் அவன் அடிச்சுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாம்பளோடா. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரெண்டு பேர் போய் என் வண்டியில் உட்காருங்க. போகிறோம், பிளாக்ல சரக்கு வாங்கி அடிக்கிறோம். நாளைக்கு காலையில் மெக்கானிக் கூட்டு வந்து உன் வண்டியை திறக்கிறோம். வாங்கடா. சரக்கு அடிக்கிறதுலேயே குறியாக இருக்கீங்களேடா. தொலை செய்கிறேன்னு செஞ்சுட்டு ஏன் ரியாக்ஷன் நீ கொடுத்துக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நிறையா திண்டாட்டங்கள், காமெடி, மெசேஜஸ் எல்லாம் நிறைஞ்சிருக்க படம் தான் கிளாஸ்மேட்ஸ். வர February 23rd தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மறக்காம தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கிளாஸ்மேட்ஸ் February 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சரியா வந்துடுறேன். மூஞ்சி ஆலயம் பாரு, பூசணிக்காக்கு அம்மா சார் பூசணி சார்.